வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் அடுத்து லான்ச் ஆக போகிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாருதி சிமினி வந்துட்டு இவி வெர்ஷனாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரேஞ்ச் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 14 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வந்துட்டு டிசம்பர் 23 இந்த கார் லான்ச் பண்ணுறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் வண்டியே இது பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஈவிக்கான மார்க்கெட் தனியாகவே இருக்கேன். ஸோ யாரெல்லாம் எந்த காரை புக் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்த கார் பார்த்தீங்கன்னா, ஹைமா பேட் எலக்ட்ரிக் EV1. ஸோ இவங்க தான் வந்துட்டு அடுத்ததாக லான்ச் பண்ண போகிற கார் கம்பெனி. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து 10 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா பஞ்ச் EV. ஸோ ஆல்ரெடி டாட்டா பஞ்ச் வந்துட்டு செம்ம ஸ்டைலிஷாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ அதோட இவி வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 லட்சம் ரூபாயில் இருக்கலாம். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு தி காஸ்ட்லியஸ்ட் கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்லாவோட மாடல் 3 தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு வந்து உங்களுக்கு 60-70 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியோடு வந்துருங்க. இது வந்துட்டு நவம்பர் 23 லான்ச் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மாடல் S வந்துட்டு அதுவுமே இந்த இயர் 2 உங்களுக்கு லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு நவம்பர் லாஸ்ட்டில் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லாலே மாடல் Y. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பருக்குள்ளே இதையும் லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா கார்ஸுமே இந்த இயர் 2 தான் வர மாதிரி வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு மாருதி வாக்னர் வந்துட்டு எலக்ட்ரிக் மாடலில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 லட்சம் ரூபா வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுவுமே வந்துட்டு நவம்பரில் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிசானில் வந்துட்டு நிசான் லீஃப் அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு நவம்பர் 2023 லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 லட்சம் ரூபாயிலேருந்து 35 லட்சம் ரூபா வரைக்கும் வரேன். ஸோ அந்தளவுக்கு வந்து லக்ஸுரி ஆசன காராக தான் வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டாவில் செய்கிறா. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 15-20 லட்சம் ரூபாக்குள்ள வரலாம். எல்லாமே எக்ஸோரம் ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த இயர் 2 அதாவது நவம்பரில் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு QRAIQ அப்படின்ற ஒரு ப்ராண்ட் வந்துட்டு சிங்கிள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காராக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அரௌண்ட் 20 லேக்ஸ் கிட்டே இருக்குது. எல்லாமே இவி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே இப்போ. அதனால தான் ரேட் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, நவம்பரில் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்க்க போகிறது கியா நிரோ EV. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு கியா வந்துட்டு நம்ம ரோட்டில் நிறையா பார்க்கலாம் இப்போது. ஸோ அதோட அடுத்து அப்டேட்டட் வெர்ஷனாக இவி வெர்ஷன் வரப்போகுது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 15-20 லட்சம் ரூபாக்குள்ளே இருக்கேன். இதுவுமே வந்துட்டு நவம்பரில் தான் லான்ச் பண்ண போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு.